ஒரு இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற வாகை குளத்திலே மண்ணெடுக்கிற பிரச்சனையில் ஒரு சிறு மோதல் வாக்குவாதம் ஏற்படுத்தி கொஞ்சம் மைக்க தாத்து பிடிக்கும் சிறு கைகலப்பாக வருகிற சூழ்நிலை. அதன் விளைவாக ஒரு வீடு தூரம் முடிகிற மீது லேசான தாக்குதல் நடந்து இந்த சூழ்நிலையில் இதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத முன்னாள் ஊராட்சித் தலைவர் உதயகுமார் அவர்கள் இதில் சம்பந்தப்படாதவர்களை நீங்கள் வழக்கிலே சேர்த்து விடாதீர்கள் என்று போலீசாரிடம் போய் எடுத்துச் சொல்வதற்காக போனவரை அவர் மீதே வழக்கு இருக்கிறது என்று கைது செய்ததனால் ஆத்திரப்பட்ட தாய்மார்கள் அவரை அடித்து சித்திரவதை செய்து விடுவார்களோ என்கின்ற கவலையில் ஆத்திரத்தில் காவல்துறையிடமிருந்து நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் போய் மீட்டு கொண்டு சென்றிருக்கிறார். தவறு செய்யாமல் ஊருக்கு ஒரு அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று வந்த உதயகுமாரை அவரையே கைது செய்து நாங்கள் இந்த வழக்கில் இப்படி சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னது காவல்துறை தரப்பிலே சரியான அணுகுமுறை அல்ல. அதே நேரத்தில் அப்படி அவர் கைது செய்து கொண்டு போனாலும் நீதிமன்றத்தில் போய்த்தான் ஜாமீன் எடுக்க வேண்டுமே தவிர பிணையிலே விடுவிக்க முயல வேண்டுமே தவிர அவரை காவல்துறையிடமிருந்து மீட்பதற்காக அவர்கள் ஏற்பட்ட அந்த நேரத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பிலே அவர்கள் அதில் ஈடுபட்டதும் நல்ல அணுகுமுறை அல்ல. அதை எடுத்து சொல்லி இந்த வழக்கு இதிலே சம்பந்தப்படாதவர்களையும் தொல்லை கொடுக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொண்டேன். அம்மன் கோயில் உடை இருக்கிறது காவல்துறை எஸ்பி அவர்களும் மிக கண்ணியமான முறையிலே இந்த பிரச்சனையை கையாண்டார்கள். அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எஸ்பி நெல்லை புறநகர் மாவட்ட நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்தி குமார் அவர்களும் டிஐஜி மதிப்புக்குரிய கபில்குமார் சரத் அவர்களும் இதிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பின்னரும் கூட அவர்கள் பொறுமையை கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் காவலர்கள் சிலர் இதிலே சம்பந்தப்படாதவர்கள் பிடித்து அவர்களை கொஞ்சம் அடித்திருக்கிறார்கள். அது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இருந்தாலும் ஊர் மக்களுக்கு நான் கேட்டுக்கொண்டது கிடக்க ஆத்திரத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று அண்ணன் நம்பிராஜன் போன்றவர்களிடம் எடுத்துச் சொல்லி அவர்கள் ஊர் மக்களிடம் எடுத்துச் சொல்லி இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி இனி இம்மாதிரியான வேளைகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மோதல் வன்முறை என்கின்ற பிரச்சனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதையும் கூறி இந்த கோயில் கூட சிறப்பாக நடப்பதற்கும் இந்த சம்பவத்தினால் மேலும் கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஒரு அமைதியை காக்கின்ற விதத்திலே காவல்துறையினுடைய அணுகுமுறைக்கும் நான் உண்மையிலேயே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் இளைஞர்கள், இந்த ஊர் பெண்கள் அவர்களை நான் உயிராக நேசிக்கிறேன். 35 ஆண்டுகளாக இந்த கிராமத்தோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேன். நான் இங்கே அரசியல் பேசவில்லை. எல்லா கட்சிக்காரர்களும் இங்கே இருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. இது விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள். ஐடியாக இருந்த கண்ணப்பன் அவர்கள் இங்கே எஸ்பியாக இருந்தபோது தான் இந்த ஊர் மக்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்கு, செங்கல் சூளை வைப்பதற்கும், அவர்கள் பிழைப்பு நடத்துவதற்கும் நல்ல யோசனைகளை சொல்லி இந்த ஊருக்கு பெரிய உதவி செய்தவர் அன்றைய எஸ்பி கண்ணப்பன் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இதற்கு முன்பு ஒரு சம்பவத்திலே இங்கே வானவாமரை என்கின்ற இந்த ஊர் இளைஞர் எந்த குற்றமும் செய்யாதவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்காக நீதி கேட்டு போராடினோம். அந்த பிரச்சனையிலே இங்கே வந்து அறப்போராட்டம் நடத்தினோம். அவருடைய துணைவியாருக்கு தலையாரி வேலை போட்டு கொடுத்து அன்றைக்கு இந்த அரசு அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்தது. ஆனாலும் போன உயிர் திரும்பி வராது. எனவே ஊரில் ஒரு பொது அமைதியை இன்றைக்கு மட்டுமல்ல நிரந்தரமாக ஏற்படுத்துவதற்கேற்ற விதத்தில் இந்த ஊர் மக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். இதற்கு மேல் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்கொள்ள பக்கத்தூரோடையும் மோதல் வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.